Hello friends, welcome. Welcome back to Happy Homemakers Kitchen. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு டைட் வச்சு எப்படி weight குறைக்கிறது, blood sugar குறைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். வாங்க. நம்ம சாதாரணமா அரைக்கிற சப்பாத்தி மாவோட சில பொருட்களை சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் குறைக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புல சர்க்கரை அளவு கூட்டாம இருக்கிறதுக்கும், நம்மளோட கெட்ட கொழுப்பை அகற்றி கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கும் உதவும். அது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 800 கிராம் அளவுக்கு கோதுமை, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். பட் இந்த 1 டீஸ்பூனுக்கு மேலே சேர்த்தோம் அப்படின்னா மாவில் ஒரு லேசாக ஒரு கசப்பு தட்ட ஆரம்பிக்கும். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை அல்லது ஃபிளாக் சீட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு இதில். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு திணை. திணை வந்து நம்மளோட பிளட் சுகரை குறைக்கக்கூடியது, அதனால அது எடுத்திருக்கோம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோளம். இது வந்து நீங்க வெள்ள சோளம் வேணாலும் எடுத்துக்கலாம், சிகப்பு சோளம் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து வெயிட் குறையறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும், இதுல புரோட்டீனும் நிறைய இருக்கு. அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ். ஓட்ஸ்ல வந்து ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை அகற்றுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும், ஸோ வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு. கொள்ளு வந்து எப்பவுமே நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை, கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், அதனால இது எடுத்திருக்கேன். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பார்லி. பார்லி எப்பவுமே நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீரை அகற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதில் இருக்கிற புரோட்டீன் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோளம். இந்த சோளமும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற ஃபைபர், புரோட்டீன் எல்லாமே நம்ம வெயிட் லாஸ்க்கும் பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது இல்லாமல் நம்ம எடுக்க போகிற இன்னொரு ஐட்டம் வந்து சீலியம் ஹஸ்க். நீங்கள் பொதுவாக இசாப்கால் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க யூஸ்வலாக வாங்கி சாப்பிடுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம குடலில் இருக்கிற கழிவுகளோட சேர்த்து இதை நிறைய தண்ணி அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி நம்ம குடலில் இருக்கிற கழிவுகளோட சேர்த்து அதை வெளியில் தள்ளுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இது டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நம்மளோட பிளட் சுகரை ஏற்றாமல் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், நமக்கு ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காமல் இருக்கும். ஸோ இதுவும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தோடையும் சேர்த்து 2 டேபிள்ஸ்பூன் ராகியும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ராகி தனியாக இல்லை. இந்த தானியங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை லைட்டாக களைஞ்சிட்டு நல்ல ஒரு துணியில் போட்டு காய வச்சு, தனித்தனியாக காய வச்சு கூட ஒன்றாக்கி நம்ம போட்டு மிஷினில் அரைச்சி வாங்கிட்டு வந்துடலாம். நீங்கள் கூட அளவில் அரைக்கிறீங்க அப்படின்னா எப்பவுமே 80:20 அந்த ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 80% கோதுமையும் 20% இந்த பாக்கி இருக்கிற பொருட்களும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 1 கிலோவுக்கு வந்து 800 கிராம் அளவுக்கு கோதுமையும் 200 கிராம் அளவுக்கு மற்ற பொருட்களும் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மிஷின் வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவை தனியாக வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி சோள மாவு, ராகி மாவு, அப்புறமா வெந்தய பொடி எல்லாமே நமக்கு தனித்தனியாக கிடைக்குது. நீங்கள் அந்த மாதிரி வாங்கியும் நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம், அது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓட்ஸு, இந்த சோளம், இந்த தினை இதெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே அரைச்சிடலாம். பார்லி இதெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே கூட மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு வசதியோ நீங்கள் அந்த மாதிரி செய்துக்கோங்க. இப்போ வீட்லேயே நம்மளோட மல்டிகிரெயின் ஆட்டா தயார். இது பார்க்கறதுக்கு நம்ம ரெகுலர் சப்பாத்தி மாவு மாதிரியே தான் இருக்கும், ரொம்பலாம் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் நம்ம ரெகுலர் சப்பாத்தி மாவை விட இது கொஞ்சம் கூட தண்ணி இழுக்கும். ஏன்னா நம்ம இந்த பார்லி, ஓட்ஸு, அந்த சீலியம் ஹஸ்க் அதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கூட தண்ணி இழுக்கும். இப்போ நம்ம ரெகுலராக செய்கிற சப்பாத்திக்கு 1 கப் அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டால் சரியாக இருக்கும். இதுக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி, அதை சில நேரம் கொஞ்சம் கூடவே தேவைப்படும். ஸோ முதல் தடவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பார்த்து பிசைஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த தடவையிலேருந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பெரியவங்களுக்கானது, இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம். குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் போடுறதுக்கும் நல்ல கலர் வைக்கிறதுக்கும் எப்படி சப்பாத்தி மாவு அரைக்கணும், என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாவில் நீங்கள் சப்பாத்தி, பூரி எல்லாமே, நீங்கள் கோதுமை மாவில் என்னெல்லாம் செய்வீங்களோ அது எல்லாமே இதுலேயும் செய்யலாம். பூரிக்கான லிங்க்கும் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம ரெகுலர் சப்பாத்தி 4 சாப்பிட்ற இடத்துல இது நமக்கு 2 சாப்பிட்டாலே நல்ல வயிறு நிறையும். நல்ல காய்கறியோட கூட சேர்த்து குருமா, இந்த மாதிரி கூட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைட் டிஷ்ஷோட சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் கண்டிப்பாக குறையும். குருமாக்கான ரெசிபி லிங்க்கை, இந்த சப்பாத்தி பூரிக்கான சைட் டிஷ் லிங்க் எல்லாம் கூட நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.